வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அமெரிக்காவில் இதுவரை 14 நிறுவனங்களுடன் 4,350 கோடிக்கு தமிழ்நாடு அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம். பல முன்னணி நிறுவனங்களின் உயர் அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடுகள் செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அழைப்பு. தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சிக்காக முக்கிய முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திருச்சியில் 2,000 கோடி ரூபாய் முதலீடு மூலம் 5,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் பெருமிதம். தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய ஜபில் நிறுவனம் 2,000 கோடி ரூபாய் புரிந்துணர்வு ஒப்பந்தம். திருச்சியில் ஜபில் நிறுவனத்தின் தொழிற்சாலை அமைக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. காஞ்சிபுரத்தில் 666 கோடி ரூபாய் முதலீடு செய்ய ராக்வெல் தானியங்கி நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்கும் வகையில் ஆட்டோடெஸ்க் நிறுவனத்துடன் தமிழ்நாடு அரசு ஒப்பந்தம். வேலூரில் ஆயுள் தண்டனை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி. சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஆயுள் தண்டனை கைதி சிவகுமாரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை. டிட்டோ ஜாக் வேலைநிறுத்த போராட்டத்தால் மாணவர்களின் கற்றல் கற்பித்தல் பணியில் எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது. எந்தவொரு பள்ளியும் ஆசிரியர் இன்றி இயங்கக்கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவு. போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று போராட்டக் குழு சார்பில் ஆசிரியர்களை வற்புறுத்தக்கூடாது என பள்ளிக் கல்வித்துறை எச்சரிக்கை. வற்புறுத்துபவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. சிறை கைதியை வீட்டு வேலைக்கு பயன்படுத்திய விவகாரத்தில் சிபிசிஐடியின் முதல் தகவல் அறிக்கை வெளியானது. பிறருக்கு காயம் ஏற்படுத்துதல், சட்டவிரோதமாக கட்டாய வேலை வாங்குதல், சட்டவிரோத சிறை வைப்பு உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு. அரசு தொடக்க கல்வி ஆசிரியர்களை தமிழக அரசு ஏமாற்றிவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. 243 எண் கொண்ட அரசாணை மூலம் தொடக்க கல்வி ஆசிரியர்களின் பதவி உயர்வு பறிக்கப்பட்டிருப்பதாகவும் சாடல். நெல்லை, திருப்பூர், கடலூர் மாவட்ட கல்வி அதிகாரிகள் பணியிட மாற்றம். ஆகஸ்ட் 20 வழங்கப்பட்ட மாறுதலில் திருத்தம் செய்து பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் உத்தரவு. கோவையில் கலைஞர் நூலகம் மற்றும் அறிவியல் மையம் கட்டுமான பணிகளுக்கான டெண்டரை வெளியிட்டது பொதுப்பணித்துறை. 2026 ஜனவரியில் நூலகம் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் பணிகள் தொடக்கம். நெல்லையில் அமைந்துள்ள டாடா பவர் நிறுவனத்தின் தொழிற்சாலையில் சோலார் செல் உற்பத்தி தொடக்கம். 4,300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள ஆலையில் 80% பணிகள் பெண்களுக்கு ஒதுக்கீடு. அக்டோபர் 2 வாரத்திற்குள் சாலை மழைநீர் வடிகால் பணிகளை முடிக்க வேண்டும். ஒப்பந்ததாரர்களுக்கு சென்னை மாநகராட்சி அதிரடி உத்தரவு. தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்தில் இருந்து பேசுவதாக பெண் நீதிபதியிடம் ஆதார் விவரங்களை கேட்டு தொந்தரவு. சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை.
அகில இந்திய ஒதுக்கீடு இடங்களில் 75% MBBS இடங்கள் நிரம்பவில்லை. முதல் சுற்று கலந்தாய்வில் 2150 இடங்கள் மட்டுமே நிரம்பியிருப்பதாக தகவல். அரசியலில் ஓய்வு என்பதே கிடையாது என்று காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கருத்து. வாழ்நாளில் இறுதி மூச்சு வரை நாட்டு மக்களுக்காக சேவையாற்ற வேண்டும் என்றும் கட்சியினருக்கு அறிவுறுத்தல். இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் நிதியாண்டில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு தமிழ்நாட்டிற்கு நிதி இல்லை. சென்னை தாம்பரத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அளித்த RTI மனுவுக்கு பதில். சென்னையில் வீடுகளின் முன் அனுமதியின்றி நோ பார்க்கிங் போர்டு, தடுப்புகளை வைத்திருப்போர் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். நந்தகுமார் என்பவர் தொடர்ந்த வழக்கில் காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வருகின்ற 12ஆம் தேதி பொங்கல் பண்டிகைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடக்கம். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 11736 கனஅடியில் இருந்து 10706 கனஅடியாக சரிவு. அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக 23000 கனஅடி தண்ணீர் திறப்பு. தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நடப்பு கல்வியாண்டிற்கான திருத்தப்பட்ட நாட்காட்டியை வெளியிட்டது பள்ளிக் கல்வித்துறை. 10 வேலை நாட்களை குறைத்து 210 நாட்களாக இருக்கும் வகையில் நடவடிக்கை. ஓணம் பண்டிகையையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் 13ஆம் தேதி நடை திறப்பு. பக்தர்கள் வழக்கம் போல் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் அறிவிப்பு. மூணாறு அருகே உள்ள ராஜமலை பகுதிக்கு வரும் 13ஆம் தேதி முதல் மின்சார பேருந்து சேவை. கேரள வனத்துறை அமைச்சர் சசீந்திரன் பேருந்து சேவையை தொடங்கி வைக்கிறார். புற்றுநோய் மருந்துகளுக்கான GST வரி 12% இருந்து 5% குறைப்பு. மருத்துவ சுகாதார காப்பீட்டு விகிதத்தை குறைப்பது குறித்து அடுத்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என்று நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு. டெல்லியில் பட்டாசு தயாரிக்கவும் விற்பனை செய்யவும் ஜனவரி 1ஆம் தேதி வரை தடை. காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால் ராய் அதிரடி உத்தரவு. உலகமே எதிர்பார்த்து காத்திருந்த ஆப்பிள் iPhone 16 மாடல்கள் வெளியானது. வெள்ளிக்கிழமைகளில் ஐபோன்களை அறிமுகப்படுத்தும் ஆப்பிள் நிறுவனம் முதன்முறையாக திங்கட்கிழமையில் iPhone 16 அறிமுகப்படுத்தியது.